குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை பல முக்கியமான சிறப்பம்சம் வாய்ந்த திட்டங்களை பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதை தாண்டி ஒரு ஒரு துறையாக பாருங்க. வேளாண்மை துறைக்கு 151,000 கோடி, கல்விக்கு 125,000 கோடி, மகளிர் நலன் பெண்கள் குழந்தைகள் 3,00,000 கோடி, உள்கட்டமைப்பு 11,11,111 கோடி, பாதுகாப்பு 454,000 கோடி, ஊரக வளர்ச்சி 265,000 கோடி, உள்துறை 150,000 கோடி, தகவல் தொழில்நுட்பம் 116,000 கோடி, சுகாதாரம் 89,287 கோடி, மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு 68,789 கோடி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 48,20,512 கோடி ரூபாயும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பகிர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் செல்லணும். தமிழக மக்களுக்காக பேசுகிறாங்க. அவர் குடும்பத்தையோ திமுகவையோ அவர் என்கின்ற தனி மனிதனையோ போய் ரெப்ரசன்ட் பண்ணுறக்கு அந்த மீட்டிங் இல்லைங்க. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையெல்லாம் சொல்கிறக்கு. தமிழ்நாட்டுக்கு இன்னும் அடுத்த வருஷம் அதிகமாக வரி வேணும், இன்னும் புதிய திட்டங்களுக்கு பணம் வேண்டும், இது வேண்டும், இன்னும் மத்திய அரசு பணம் கொடுக்க வேண்டும். எதாக இருந்தாலும் முதலமைச்சர் நியாயமான முறையில் போய் நித்தி ஆயோகில் கேட்டால் தாங்க பணம் வரும், அப்போ தான் அடுத்த பட்ஜெட்டுக்கு கொண்டு போக முடியும். அதற்கு ஆளுங்கட்சியாக மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, இங்கே இருக்கக்கூடிய நாங்களும் அதற்கு போராடுகின்றோம். முதலமைச்சர் போய் பேசணும், அங்கே போய் பேசவே மாட்டோம். தென் தமிழகத்தில் தண்ணி பிரச்சனை, பணம் வேண்டும். இன்றைக்கி தென் தமிழகத்தில் குறிப்பாக படித்து விட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அது பேசணும். தமிழகத்தில் ஆணைமலை நல்லாறு திட்டத்திலிருந்து பல திட்டங்களுக்கு 1,000,000,000 கோடி ரூபாய் பணம் வேண்டும், அதை பற்றி முதலமைச்சர் பேசணும். தமிழகத்திற்கு வேறு என்ன பணம் வேணும்? சென்னை மெட்ரோ மத்திய அரசு மாநில அரசு இருவரும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டம், அது கோயம்புத்தூருக்கு வேணும்னு கேட்குறாங்க. அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய ஊர்களுக்கும், மதுரைக்கு வேண்டும், எல்லா ஊர்களுக்கும் வேண்டும் என்று கேட்குறாங்க. அதை முதலமைச்சர் போய் கோரிக்கையாக வைக்கட்டும், நித்தி ஆயோகம் பயன்படுத்தட்டும். அந்த கோரிக்கையில் நியாயம் இருந்தால் நாங்களும் முதலமைச்சரோடு சேர்ந்து பேசுகின்றோம். தமிழகத்திற்கு வர வேண்டிய பணத்தை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சி எடுக்கிறோம். 10 ஆண்டுகளில் 1,76,000 கோடி ரூபாய் கொடுத்து இந்த பட்ஜெட்லேயும் இதுபோல் எல்லா அறிவிப்புகளும் கொடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் பயன்பட போகிறாங்க. இன்றைக்கி நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி ராஜ்யசபாவில் மகாராஷ்டிரா என்கின்ற பேரை நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் மகாராஷ்டிராவுக்கு 67,000 கோடி ரூபா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போட்டுக்கு போகுது. அதனால் ஒரு ஒரு மாநிலத்தினுடைய பெயரும் நான் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. மாநிலத்தினுடைய பெயரை சொல்லவில்லை என்றாலும் கூட அந்த பகிர்மான நம்முடைய நாம் கட்டியிருக்கக்கூடிய அந்த வரி என்பது எல்லோருக்கும் வரப்போகுது. அதுக்கு தான் அந்த பட்ஜெட்டினுடைய டோட்டல் காஸ்ட் 48,20,512 கோடி ரூபாய். இந்திய அரசியல் வரலாற்றில் அதிகமாயிட்டே போகுது. மாநிலத்திற்கு வரக்கூடிய நிதி பகிர்மானமும் ஒரு பக்கம் அதிகமாகும். 2019-20க்கும் 24-25க்கும் 2 மடங்குக்கு மேலே அதிகமாயிருக்கு. அதனால் இதை எதுவும் பேசாத முதலமைச்சர் தமிழகத்திற்கு 100 இண்டஸ்ட்ரியல் சிட்டி பிளக் அண்ட் பே மாடலில் வந்திருக்கு, அதையும் மத்திய அரசு ஊக்குவிக்கிறாங்க. தமிழ்நாடு உட்பட பெரும் நகரங்கள் அந்த 100ல இருக்க போகிறாங்க. அது எதுவுமே பேசலை, வீடு வரப்போகுது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லக்கூடிய பொய்யை சொல்வதை நிறுத்திவிட்டு நித்தி ஆயோக் மீட்டிங்கில் ஆக்கப்பூர்வமாக தமிழகத்தினுடைய கருத்தை எடுத்து வைப்பதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மத்திய அரசு செய்வதையெல்லாம் பொய்யை சொல்லி பொய்யை சொல்லி தனக்கு இருக்கக்கூடிய ஊடக பலத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக மக்கள் நம்பிவிடுவார்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் நினைப்பது முட்டாள்தனம்.